பிறந்தே எம்மாங்கு பாட்டு பாடி ஆட வந்தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா பார்வைப்பட்டா தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு மரியாதை காட்ட வேணும் யாரும் வந்த கண் கொண்டு தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு மரியாதை காட்ட வேணும் யாரும் வந்த கண் கொண்டு பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை எங்களுக்கு கள்ளமில்லை ஒரு கபடமில்லை சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு எங்கே நன்றியை சொல்ல வந்த அன்புக்கு மானோடு மீறும் வந்து ஆடும் கண்ணீரண்டும் எடை போடும் தொட்டால் தடை போடும் தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டா யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா மானம் தான அடை போலே மக்கள் எங்கள் உறவாகும் நெஞ்சோடு வஞ்சம் ஒன்றும் இல்லை நெஞ்சோடு வஞ்சம் ஒன்றும் இல்லை ஊருக்குள்ளே பகை இல்லை ஒரு பயம் இல்லை யாராரோ வந்தார் என்னை சந்திக்க ஏதேதோ சொன்னார் உள்ளம் சித்திக்க யாராரோ வந்தார் என்னை சந்திக்க ஏதேதோ சொன்னார் உள்ளம் சித்திக்க வேண்டாத எண்ணம் எல்லாம் சிந்திக்க வேண்டாத எண்ணம் எல்லாம் சிந்திக்க நான் என்ன செய்வேன் ஐயா மன்னிக்க கைத்தாளம் போட சொல்லும் பாட்டு சொல்ல கேட்டு ஊர் மயங்கும் எங்க பேர் விளங்கும் தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார் யாருக்கும் ஆசை வரும் தந்தானே தானே தந்தே வந்தவானே தந்தானே தானே தந்தே வந்தானே தந்தானே தானே தந்தே வந்தானே தந்தானே தானே தந்தே வந்தானே கம்பியில வர நேரம் பார்த்தேன் லைட் போட்டேன் யாரையா லைட் போட்டாங்க போட்டா புச்சாரியா போயா வெளிச்சம் மட்டும் கண்ணு வச்சு கீழே விழுந்துச்சு கைகால போயிருந்தா போக விடுவோமா அண்ணாச்சி எப்படி கப்புனு பாஞ்சு புடிச்சாரு ஆமா ஆமா என்ன மாதிரி ஆம்பளைங்க வந்தா சுத்தி நின்னு வேடிக்கை பாத்தீங்க வயசு பொண்ணு அப்படியே பாஞ்சு புடிச்சிட்டீங்க யாயா உங்களுக்கு யாயா சூட்டும் கோட்டும் இது மாதிரி காயத்துக்கு தாயா உங்க கழக்கூத்துல புகுந்து நான் குழப்பத்தை உண்டாக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு போட்டோகிராஃபர் அழகும் கலையும் எங்க தென்பட்டாலும் அதையெல்லாம் படம் பிடிச்சு பத்திரிகைகளுக்கு அனுப்புறதான் என்னுடைய பொழுதுபோக்கு அந்த ஆர்வத்தினாலதான் நான் இப்படி பரவாயில்லைங்க படம் எடுத்துக்கணும்னு எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை அப்படிங்களா நான் இப்ப எடுத்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குங்க அதுல நீங்க ரொம்ப அழகா விழுந்திருக்கீங்க அப்படியா எங்க எது வீடு பரவாயில்ல இங்க போயவா நீங்க ஆமா யாரியா சுத்த இவனா இருக்கிற இவன் போலாம்
உங்க விலாசம் சொல்லுங்க, நாளைக்கு நானே கொண்டு கொடுத்துறேன். விலாசமா? தெரு ஓரத்துல ஏதாவது ஒரு கூடாரம் இருந்தா உள்ள நுழைஞ்சு பாருங்க, அநேகமா நாங்க தான் இருப்போம், அதுதான் எங்க விலாசம். முடிச்சு பலமா போட்டாச்சு, இனிமே நம்ம கூடாரத்தை அசைக்க யாராலையும் முடியாது. யார கேட்டுக்கிட்டீங்க கூடாரம் அடிச்சீங்க? இது புறம்போக்கு இடம்னு கேள்விப்பட்டவங்க. எந்த பொறுக்கி பேசணும், இது புறம்போக்கு இடம்னு என் பங்களா பக்கத்துல இருக்கு. நீங்க கூட அடிச்சா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இடத்துக்கு வேணா வாடகை வாங்கிட்டு போங்க. என்ன மட்டையா மட்டையா? என்ன என்ன சொல்ற? பிச்சைக்காரங்க கிட்ட வாடகை வாங்க, ஐயா கார்லயே வருவாரு. நேரா தூக்குடா, வேற இடத்துக்கு போவோம். வேண்டாம் வேண்டாம் மட்டையா மட்டையா, நமக்கு ஆதரவு நிறைய இருக்குது. இதே இடத்துல கூட இடத்த போட்டு ஐயா பெரிய ஐயா வேண்டாங்கிறாரு. இந்த இடத்துல வேண்டாம் சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? சும்மா மேட்டாவையா? என்ன உங்க இடமா? யார் இடமா இருந்தா எனக்கு வேணா, என் பங்களா பக்கத்துல இருக்கு, எனக்கு சொல்லுங்க. குடிசை யாரும் உங்களுக்கு சொல்லையா? ஜாகிரதையா பேசு, காலமே மாறிட்டு வருது. குடிசை இருக்கிறவங்க பங்களாவுக்கும் பங்களா இருக்கிறவங்க குடிசைக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தெருவில் நிற்க என்ன கேவலப்படுத்துறீங்க? உங்களை கவனிச்சுக்கிறேன். தனியா போய் பேசி அப்புறம் கோவி பாரு. பெரிய ஐயா மிரட்டிட்டு போறாரு, இனிமே இந்த இடம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இங்க கூடாரப்பட வேண்டிய அவசியம் கூட இல்ல. சரி, பக்கத்துல அதுவும் ஒரு படிப்பகம் இருக்குது, நீங்க அங்கேயே போய் தாராளமா தங்கிக்கலாம். அந்த படிப்பகத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு ஒண்ணும். ஐயா, அந்த இடம் ஒருத்தருக்கு மாத்திரம் சொந்தம் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு சொந்தம். நீங்க தைரியமா போய் தங்க, பயப்படாம போங்க. நாங்க அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறோம். சரி 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 சரி, இந்த புரட்சி பண்ணிட்டு முள்ளுக்கரண்டி அதுல இருக்குதுன்னு சொன்னியா? அடுத்த தடவை சொல்றேன். அடுத்த தடவை இந்த தடவை செஞ்சதுக்கு இங்க வா. அடிப்ப அடிக்க மாட்டேன். ஆசையா அரைச்சு ஒரே குத்து பல்ல இடிக்காத கலசை. தட்டி பலோ, அது மேல நான் உட்கார்ந்து இல்ல, நான் தூக்கேறி தூக்கேறி. எங்க தூக்கேறி? மூஞ்சில தூக்கேறி. மூஞ்சில என்னடா அது? டைனிங் ஹாலா இல்ல ஃபுட்பால் கிரவுண்ட் நினைச்சுங்களா? நீங்க விளையாடுறதுக்கு எவ்வளவு கரண்டி தான் கிடைச்சதா? நீங்க செய்தது தப்பு தானே? போட்டு எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. அதே மாதிரி எனக்கு இருக்கிறதும். நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சர்வ சாதாரணமா செலவு பண்ற ரெண்டு வாரிசுகள். இங்கதான் நான் சந்தேகப்படுறேன். எங்க அப்பா ஒரு சாதாரண சிற்பி, எங்க பெரியப்பா அது கூட இல்ல, சுத்தமா பூஜ்யம். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தாங்க? என்ன போலீஸ்காரமா என்ன காசு பண்றான்? போலீஸ்காரங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும், பிள்ளைங்க கேட்கக்கூடாதா? தம்பி, முதல்ல உன் மகனை திருத்து, இல்ல அவன் தொடர்ச்சன நிறுத்துவேன். ஏப்பா, சந்திரன் கேட்டதுல என்ன தப்பு? ஒரு சாதாரண பொம்மை கடையை வச்சு இவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குதே எப்படின்னு ஊரே கேக்குது. அண்ணா, இப்ப உன் பிள்ளைய திருத்து, இல்ல அவன் கழுத்தை பிடிச்சு நானே நெரிச்சிருவேன். ரெண்டு பேரும் நெரிக்கிறதுலயே இருங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வென வளரும், ஜாக்கிரதை. இல்ல நம்ம பசங்களே நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. என்னடி திடீர் விஜயா? நீதானடி ஒரு தடவையாவது வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வாங்க லெட்டர் போட்டேன். இப்போ வாது வீடு தேடி வந்தியே,
நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒண்ணா தங்கி படிச்சப்ப எப்படி எல்லாம் இருந்தோம். ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து. ஏன்டா இந்த பரீட்சை வந்ததோ? ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் பாஸ் பண்ணோமோ? ஏடி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு வருஷம் இருக்கும்ல? அதான் இப்ப சந்திச்சுட்டனே. சரி வா மாடியில போய் தமாஷா பேசலாம். ஆடி வேலை கிடைக்கலன்னு ஏண்டி வருத்தப்படுற? பேசாம ஏன் கூடவே இருந்துரு. உனக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரேன். இதெல்லாம் சரியா வருமா? உங்ககிட்ட நான் வேலைக்கு இருந்தா அப்புறம் நான் ஜாதரா போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். காக்கா பிடிக்கிறதுக்கு நான் மயங்கிறவன் நினைச்சியா? ஐயோ சும்மா தொடங்கானு பேசிட்டே இருக்காதடி. காலையில பேசிப்போம். எனக்கு தூக்கமா வருது. उपत्म அவரே பெங்க இருக்கார். பக்கத்துல தான் மேலூர்ல இருக்கார். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமைக்கும் இப்ப அவர் இருக்கிற பொசிஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஓ நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்ன சாதாரண சிற்பி இப்ப பெரிய பணக்காரர். ஓ சுபா அந்த சிங்காரத்தை நாம வாட்ச் பண்ணி பார்த்தா ஒருவேளை காணாம போன அந்த வைரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 20 வருஷத்துக்கு முந்தி எடுத்த வைரத்தை இன்னும் உடைக்காம வச்சிருக்க போறா? இல்லம்மா அத உடைச்சா மதிப்பே போச்சு. முடிச்சா தான் யாருக்காவது வெத்துறணும். அங்க போய் விசாரிச்சு பார்த்தா வைர யாரார் கைக்கு மாறி போயிருக்குன்னு கரெக்ட்டா தெரிஞ்சிருது. ஆமாம்மா நான் கூட நாளைக்கு பள்ளிய பச்சட்டியார் வீட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் வைரம் எடுத்துட்டு மேலூர் போறேன். நீங்களும் வந்தீங்கன்னா இதையும் விசாரிச்சு பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். ஆமா ரூபா எனக்கு இப்ப வேலை இல்ல. சும்மா இருக்கறதே ட்ரை பண்ணி பாப்போமே. ஆல்ரைட் அதையும் செஞ்சு பார்த்தடலாம். கொன்னாலையாவது எங்க அப்பா பைத்தியம் தெரிஞ்சா எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். டோன்ட் வரி. ஜூனியர் சீனியர் போடக்கறிய சட்டுதா நீ சொன்ன மாதிரியே அடுத்த வீட்டு கோலி மேஞ்சி இருக்கும்போது ஈர துணியை போட்டு ஒரே அமுக்காமிக்கு கொண்டாந்துட்ட. ஃபைன் ஃபைன். ஏண்டா பக்கத்து வீட்டு கோழியை புடிச்சிட்டு வரா? நம்ம சூப் வச்சு சாப்பிடலாம்னா நம்ம வீட்டு கோழியே புடிச்சிட்டு வந்துட்டேடா. கணக்குல உரைக்குமே. நம்ம வீட்டு கோழி எது? இங்க பார் முதலாளி முத்திரை. இந்த கோழி தான் அங்க மேஞ்சிட்டு இருந்தது. மடையா மடையா சாமர்த்தியமே இல்லையே எப்படி பொழைக்க போறேன்? சீனியர் சாமர்த்தியே சாமர்த்தியம்னு சொல்லியா? அது என்ன சொல்றேன்? இதுல 50 ரூபாய் இருக்கு. இத 100 ரூபாய் ஆக்கி காட்டறது தான் சாமர்த்தியம். ஹாய் 50 100 ஆக்குறதா? என்ன டூப் விடுறியா? 100 ஆக்கி காட்டிட்டா? காட்டிட்டா. நான் 50 எடுத்துக்கறேன் உனக்கு 50 தரேன். குத்துவேன். இங்க வாடி. இப்படி ஒரு நாடகம். ஆமாம் பண்ணோம். புரியதா? புரியுது. ஆனா ஒன்னு மட்டும் புரியல. என்ன? இந்த நாடகம் 50 ஆனா யாரு உதவ வாங்குறது? பணம் கிடைச்சா ஆளுக்கு பாதி பாதி. உதையிலயே அப்படிதான். என்னடா அது கோடிக்கு போர்வ போட்டுக்கிட்டீங்க? மலேரியா டேப்லெட் கொடுத்தோம். அது கொடுத்த நீயாண்ட அழுகுற? மன்னிச்சுக்கோ. டேய் எதுக்காடா உன்ன மன்னிக்கணும்? நாங்க ராஜினாமா லெட்டர் நாங்க வேலைய விட்டு நின்னுக்குறோம். குடிங்க போன 50. ஒண்ணும் புரியலையே. 14 வருஷம் சர்வீஸ்ல எவ்வளவு மீன வறுத்திருப்பேன், எத்தனை கறிய வறுத்திருப்பேன், எத்தனை மூட்டைய பொறிச்சு விட்டுருப்பேன். அத்தனைய ருசியா இருந்ததா இல்லையா? ஆமா ருசியா இருந்ததா இல்லையா? ஆமாண்டா உங்க டியூட்டி. இப்ப புது டியூட்டி வந்திருக்குதே. என்னடா புது டியூட்டி? கேவல டியூட்டி. என்னடா அது யாரோ பாத்திரங்கத்துல தேங்கி சொன்னாங்களா? இல்ல ஒட்டுக்காக சொன்னாங்க. எங்க ரெண்டு அப்பளும் எப்படி பேசிக்கிறாருங்க? அவங்க நடவுட பாவனை என்ன? அது அப்படியே வந்து சொல்லுங்க. புடி 50 லஞ்சம். ஐயோ யாரா பாஸ்கர்னு சந்திரனுமா? தம்பி உள்ளம்பட்டை ஊசி வைக்கிறானு. இதை நம்ம சும்மா விட்டு வைக்க கூடாது. பணத்தை பணத்தால தானே அடிக்கணும்.
உனக்கு 100 ரூபா கொடுங்க. இந்தடே ஆளுக்கு 100 ரூபா வச்சுங்க. எதுக்கு ஒரு 50 ரூபா இங்க பேசுனதெல்லாம் அங்க சொல்லாம இருக்கிறதுக்கு. அடுத்த 50 ரூபா அங்க என்னென்ன பேசுறாங்களோ அந்த பசங்க அவ்வளவு எங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சொல்லணும். இது எவ்வளவு நியாயமா இருக்குது? பெரிய மனுஷால் முடி நரைச்சவங்க, கௌர்த்தியானவங்க, சின்ன சிறுசுங்க, உலகம் தெரியாததுங்க. அதுங்க அதுங்க சொன்னதை செய்யல. ஆனா பாவம் இல்லையா? என்னட பாவம், கோழியை நறுக்கிறதா இருந்தா பாவம், கோல் சொல்றது ஒண்ணும் பாவம் இல்ல. சீனியர் ஜூனியர் நீங்க நம்ம கார் எடுத்துட்டு செட்டியாக பார்த்து வயசு கொடுத்துட்டு செக் வாங்கிட்டு வாங்க. நீங்க வரலையா? நான் எதுக்கு? சாரா வெளியே போயிருக்கா, அவ வந்தவன நானும் அவளும் அந்த பொம்மை கடைக்கு போய் விசாரிச்சு பாக்கிறோம். நல்லது. ஓகே. மாணிக்க முதலியார் ஸ்ட்ரீட்ல என்ன டிராப் பண்ண போறோம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க வேலை பாக்குறீங்க? இங்கதான் உயிரோவி சாலையில மாடல் கேள ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துலதான் உயிரோவி சாலை இருக்கு. போகும்போது ஒரு வார்த்தை, நான் வர லேட்டா தான் சொல்லிட்டு போயிடும். தாராளமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ சாதாரணமா ஒரு பொம்மை கடைக்கல நுழைஞ்சது மாதிரி தெரியல. உயிர் உள்ள மனுஷனையே பொம்மையாக்கி வச்சது மாதிரி தோணுது. ரொம்ப கரெக்ட். அதனாலதான் இந்த கலை கொடுத்திருக்கு. உயிரோவிய சாலைன்னு பேர் வச்சிருக்காரு எங்க பாஸ். எப்படி உயிரோவிய சாலை? சபாய், பொருத்தமான பெயர். பேர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்மையிலும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கு. அதிசயமா? ஆமா. ஒரு பொம்மையை தொட்டீங்கன்னா அது ஆடும், இன்னொரு பொம்மையை பார்த்தா அது பாடும். ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்களே சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு பொம்மையா தொட்டு தொட்டு என்ன சுகம் இருக்குன்னு நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் போய் எங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி. என்ன சொன்னீங்க? ரூபாவா? இருங்க.
என்னடி திடீர்னு பேரை மாத்தி சொல்லிட்ட? எல்லாம் காரணமா தான், நீ சும்மா இரு. நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ முந்திக்கிட்ட. ஓ, நீங்க தான் சிற்பி சிங்காரமா? ஒரு சின்ன திருத்தம், அவருடைய புள்ள. நான் அப்பவே நினைச்சேன்டி, சிற்பினா கொஞ்சம் அழகா இருக்கணுமே. நான் பரவாயில்லையா? எங்க அப்பறம் நீங்க இன்னும் பாத்தது இல்லையா? எப்படி இருந்தா நமக்கு என்னடி, நம்ம என்ன மாப்பிளைய பக்கம் வந்திருக்கோம்? மாப்பிளைய என்ன பொம்மை கடையில கிடைப்பான்? ராஜ்குமாருடைய டாக்டர் ரூபா. இவங்களா? இல்ல, அவன் என் தோழி. உங்களை பார்த்தா தோழி மாதிரி இருக்குது. அவங்க கண்ணே வயிற மாதிரி ஜொலிக்குது. மிஸ்டர் சிற்பி, உங்க பையனுடைய வாயை கொஞ்சம் கட்டி வைங்க, இல்லாட்டி ஓன் ஜோர் அர குடுத்துருவேன். பேச்சே சரியில்லை. வயிற வியாபாரி பெத்த பொண்ணு மாதிரியா பேசுது, இரும்பு வியாபாரிக்கு பிறந்த பொண்ணு மாதிரி பேசுது. பேசாம வேண்டாம் மடையா மடையா. அந்த பாப்பா ஏதோ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கு. உங்ககிட்ட? ஆமா. பின்ன உங்ககிட்டயா? சொல்லு பாப்பா. அப்பா பாப்பா பரவாயில்லடா, சொல்லுமா. மிஸ்டர் சிற்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவுடைய சிலையை நீங்க செய்ததுண்டா? அது வந்துங்க. நீங்க சொல்லுங்க. அது உங்க அப்பா ஆர்டர் கொடுத்தாரு, அதன் பேர்ல செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விலை உயர்ந்த வைரம் இருந்தது, அது நீங்க பாத்துக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே. எங்க அப்பா குடுக்கறான். 40 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுல என்ன சமையல் கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ஞாபக சக்தி அவருக்கு உண்டு. பேசாம வேண்டாம். காணாம போன அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறோம். வெரி குட். இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் நம்ம பார்டரிய டச் பண்ணி இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? பிரபல மர்ம கதை எழுத்தாளர். இப்படி ஒரு கதை கிடைக்குவாங்க, நான் பேய அலைஞ்சிருக்கிறேன். இந்த பாருங்க, அந்த வயிறை எப்படி போச்சு, யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் ஓடும். ஐயோ, இது என்னடி சரியான செம்மியா இருக்கும் போல இருக்கு. வயிற எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நாம ஏண்டி இங்க வரோம்? அதானே, வயிற எங்க இருக்கு, எவன் எடுத்தான் தெரியாம என்ன மட்டும் வந்து விசாரிச்சுன்னா பண்றது? அங்கதான் உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகம். என்னடா உங்க முகத்துல ஒரு திருட்டு கடை. நீங்க மாத்திரம் அந்த வயிறத்தை எடுத்திருந்தீங்க. அப்புறக்கு பிள்ளைக்கு ஒரு ஃபைட். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் டெஃபினட்டா ஓடும். நீ கதை எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நானா திருட்டு பட்ட சுமக்கணும். நான் ரொம்ப நேரம் நின்று பேசக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ். இப்ப லஞ்ச் அவர், நான் சாப்பிட போலாமா? போய் தாராளமா நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு தான் பெயரத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நாங்க வரோம். பாடி போகலாம். எங்க பின்னாலியா போலோ? அடியாளா?
உங்களுக்காக நாங்க உழைச்சது போதும். இந்த பங்களா பிடிக்கல. சரி, வேற பங்களா பாத்துக்கோ. சரி, ராஜரமா லெட்டர் எழுது. சரி, அம்பது ரூபாய் பணம் எழுது. சரி, இந்த ட்ரெஸ் தான் எழுது. சரி, எங்களை மன்னிச்சிடுங்க.
பிள்ளைங்களை கண்காணிக்க பெற்றவங்களே ஆள் அமுத்துறாங்களா? ஒண்ணு பண்ண பாஸ்கர் 100 ரூபா கொடு. பாபா ஏய் 200 ரூபா இருக்கு. இந்த பணம் எதுக்காக தெரியுமா கொடுக்குறான்? எதுக்கு? எங்க அப்பா இவரோட அப்பா ரெண்டு பேரும் எங்கெங்க போறாங்க, யார் யாரோட பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் அப்பப்ப வந்து எங்க கிட்ட சொல்லணும். புரியுதா? இப்படி எல்லாம் துப்பறிஞ்சு எங்களுக்கு பழக்கமே இல்ல சார். யாராவ கேவலம் ஒரு நாய் கூட இந்த வேலையை செய்யுது, உங்களால முடியாத? ஏங்க இந்த விஷயம் பெரியவர் காதுல தொப்புன்னு போய் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? உலகத்திலே மனுஷே இல்லையடா, மனுஷன் படைச்ச உலகத்திலே கடவுள் இல்லையடா. ஏண்டாம் மனுஷன் ஏக்கிறான் பட்ட, ஏண்டாம் மனுஷன் ஏக்கிறான் எவைய மாந்திருப்பான்னு பாக்குறான். காட்டி பணம் வாங்குறான். ஏண்டாம் மனுஷன் ஏக்கிறான் எவன் ஏமாந்திருப்பான்னு பாக்குறான். ஏண்டாம் மனுஷன் ஏக்கிறான்.
எல்லாம் காலம் ஒண்ணு இருக்குது, ஏழைப்படும் பாட்டுக்கெல்லாம் காலம் ஒண்ணு இருக்குது. ஏற்று பழக்கம் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது, ஏற்று பழக்கம் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது. ஆனா ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், எவை ஏமாந்திருப்பான்னு பாக்கறான், ஏண்டா மனுஷன் ஏக்கிறான். ரெண்டு குட்டிங்களா, ரொம்ப ஜோக்கா ஆடுறாளோடா. யாரடா புதுசா ஒரு குட்டி வந்து சேர்ந்திருக்கா? யோ, நீ என்ன ஆடு மேய்க்கிறானா? குட்டி கிட்ட எனக்கு பல்ல கழட்டிடுவேன். என்னடா புது குட்டி ஒரு மாதிரியா பேசுற? ஏன் பேச மாட்டா? இவங்க போட்டோ பேப்பர்ல வந்திருக்குதுல, அதான் திமிரி ஏறி போச்சு. பத்திரிக்கலையா? பாரு, உன் தங்கச்சோடைய கவர்ச்சி படம் வந்திருக்குது. ரொம்ப அழகா இருக்குல்ல. யோ, அத்த ஆட சொல்லியா? எத்த அத்த மேல தெருவில் ஒரு அருமையான அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஓடியா போயிட்டாங்களே. ரவுடிங்க எல்லாம் அப்படித்தான் ஓடுவாங்களோ? அதுக்குன்னே பிறந்த ஜென்மமாச்சே. நீயே இருக்கிற வாழைப்பழம் திங்கிறதும் கைத்து மேல நடக்கிறதுமா உன் காலம் கழியுது. யாருப்பா அது? அரையும் குறையுமா துணி பஞ்சம்? யோ, கிண்டலா பண்ற மேல தெருவில் சண்டை பிடிச்சது நீயா இல்ல அந்த பொண்ணா? சண்டைக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான். ஏய், ஏண்டா என்னையும் இழுத்து பேசுறேன்? தங்கச்சி படத்தை நீ தான் பத்திரிகையில போட்டேன். ஆமா, அதனாலதான் சண்டைய வந்துச்சு. பத்திரிகையில போடுற படமா இது? இப்படி போட்டா சண்டை ஏப்பா வராது. உன் தங்கச்சி நீ ஒரு பெரிய ஸ்டார் தான், பேரும் புகழும் அர்த்தம். அது இருக்கிறவங்களை பார்க்கும் போதுதான் ஜனங்களுக்கு ஒரு குஷி. மாலையும் போடுவாங்க, காலையும் வருவாங்க. பத்திரிகையில படம் வந்தா இவ்வளவு நடக்குமா? மாலை காலு ரெண்டும் உண்டு.
என் படத்தையும் பத்திரிக்கையில போடுறாரு. ஏன்பா வீடு கட்ட போறியா? கல்லு தேவையா? எதுவா இருந்தாலும் சாய்க்கிறேன். என்ன எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். நாலு பேர் மாதிரி நான் அப்படி காலரை தூக்கி விட்டு தெருவில் நடக்கணும். அதை பார்த்து அப்படியே எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கணும், உன் மண்டை உடையணும், படுக்கையில படுக்கணும், அப்புறம் நாங்க வந்து பாக்கணும். பரவாயில்ல, பேரு வருமே. டேய், படுக்கையில படுத்தா பேரு வராது, ஜோரம் தான் வரும். பத்திரிகையில படம் வர்ற அளவுக்கு உனக்கு என்னையோ யோகிதை இருக்கு. என்ன கிழிச்சா விட்டு கிடைக்கவா? இப்போ இப்போ டேய், சட்டையை கிழிச்சுக்கிட்டா பைத்தியக்காரன்னு சொல்லி கல்லு விட்டுவாங்க. பேரு வருமே. ஒண்ணு பண்ண, பேர் வேணும்னா எவனையாவது கத்தி எடுத்து குத்து, இல்ல எவன் வீட்டையாவது புகுந்து கொள்ளையடி, இல்ல ஓரமா உட்கார்ந்து நோட் அடி. செஞ்சா பேர் வருமா? நிச்சயமா முதல் பக்கத்துல கொட்டை எழுத்து வரும். என்ன யோசனை? கொலையா, கொள்ளையா, இல்ல நோட்டா? பத்திரிக்கையில பா. இவ வெறும் வாழப்படம் இல்ல, உரிச்ச வாழப்படம். என்னமா பகல்ல வந்து சந்திரன் தேடுற? அவன் அவன் ராக்கெட்ல தானே வருவான். ஹோட்டல்ல அவருக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? ஹோட்டல்லையா? வந்தா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இப்படி எல்லாம் தவிக்க விட்டா அப்புறம் ரூபா கிடைக்க மாட்டான்னு சொல்லுங்க. கேட்டுக்கிட்டியா தம்பி? இதுக்கு பேரு தான் தகப்பம் விட தோது. பெத்த அப்பனையே காதல் தூது விடுற அளவுக்கு காலம் கெட்டு போச்சு. ஆமா, இவர் புள்ள முஞ்சிக்கு காதல் ஒண்ணுதான் குறைச்ச. அந்த மாதிரி கனவு கூட காணாதீங்க. நான் யார் தெரியுமா? வைர வியாபாரி மக. கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் 100,000, காதல போட்டிருக்கிற ஜுவல்ஸ் 500,000, கையில போட்டிருக்கிற பேங்கிள் 500,000. எங்க மிஞ்சி போனா உங்க மகன் போட்டிருக்கிற கோட்டு சூட்டும் என்ன பெறும்? 500 ரூபா. கிட்ட நிக்க முடியுமா? முடியாது. எனக்கு மாப்பிள்ள நவநகர் பேலஸ்ல இருக்கார். ஜாக்கிரதையா பேசுங்க. வரேன். கழுத்துல 100,000, காதுல 600,000, 1.5, கையில 400,000, 1.75, 1.5. ஏ தம்பி, என்ன கணக்கு போடுற? இல்ல அண்ணே, 800,000 ரூபாய் அனாவசியமா ஹோட்டல்ல தூங்குறதுன்னு வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன செய்ய போற நீ? அண்ணா, செய்ய போற? செய்ய போற நான் கேக்குறேன். இல்ல இல்ல. எஸ் பாஸ். அலங்கார் ஹோட்டல் ரூம் நம்பர்
எங்க போயிருப்பா? என்னமா என்ன தர்றீங்க? ஒண்ணுமில்ல சார், ஒரு திருடன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து திருடனை தர்றீங்களா? இங்க வந்ததை என் கண்ணால பார்த்தேன் சார். ஒரு திருடன் நகையெல்லாம் கண்ண பறிக்குது ஏன் சார்? இது என்ன விளம்பரம்? ஆஹா, விலையை எங்கிட்டே கேக்குறியா? ஆமா சார். 141 இவனை சர்ச் பண்ண. ரூட்டு வாழைப்பழம் இன்னொன்று வாய்த்தோட கழுத்து விடுறா. ஒழுங்கா உள்ளத சொல்லு. இந்த வாழைப்பழத்துக்குள்ள என்ன இருக்கு? இது தெரியாதா சார்? வாழைப்பழத்துக்குள்ள சொலை இருக்கு. அதுக்குள்ள இனிப்பு இருக்கு. விளையாடுறியா? நானே சோலை உரித்து தரேன் சார். இந்தாங்க. உன் முதுகுத்தால உரிச்சிருவன். இந்த வாழைப்பழத்துக்குள்ள ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கியா? வாழைப்பழத்துக்குள்ள ஆயுதம் இல்ல சார், பின்ன வாய்க்குள்ளதான் இருக்கு. வாய் தர. ஒண்ணு இல்லையே இருக்க. நாக்கு கிண்டலடா பண்ற? இல்ல சார், நாக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பொட்டி எங்க இருந்து திரண்ட? ஆத்தங்கரையில இருந்து. யாரா அவன் குழப்பறான்? ஆத்தங்கரைக்கு இது எப்படி வந்துச்சு? எஸ் B2 போலீஸ் ஸ்டேஷன். கடற்கரை ஹோட்டல்ல திருட்டா ஜுவல்ஸா? கவலைப்படாதீங்க, திருடன் கிடைச்சிட்டா விசாரிச்சுட்டு இருக்க. எப்ப வேணாலும் வாங்க. கடற்கரை ஹோட்டல்ல திருடிட்டு ஆத்தங்கரையில கிடைச்சதாக போய் சொல்றியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? மதன், பிரேமா, நானு, ரூபா, மொத்தம் 4 பேர் சார். ஆஹா, முதல்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். இப்பதான் புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்கு. புதுசாவா? ஆமா சார். அந்த பொண்ணு ரொம்ப ஷோக்கா ஆடுவா சார், ஆனா வாய் தான் கொஞ்சம் நீளம். என்ன சொல்றாங்க? யார்ட்ட சார் கேக்குறீங்க? என்னடா பொண்ணுங்கிற புதுசுங்கிற கூட்டங்கிற என்னடா? உங்களுக்கு புரியவில்லையா சார்? எங்க தொழிலை கணக்குத்தாரதானே சார். ரூட்ட மாட்டாத, நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. இந்த நகையை திரண்டவர் நீதானே? சொல்லு. பேர் வேணும்னா எவனையாவது கத்தி எடுத்து குத்து, இல்ல எவன் வீட்டையாவது புகுந்து கொள்ளையடி. ஆமா சார், நான் தான் நகைய திருண்ணேன். அது போதும். இவனை கொண்டு போய் லாக்அப்ல வை. என்ன சொல்றது? பத்திரிக்கைகளுக்கு போன் பண்ணாம லாக்அப்ல வைக்க சொல்றீங்க? எதுக்கு? எதுக்கா? என்ன போட்டோ பிடிச்சி பத்திரிக்கையில முதல் பக்கத்துல போட வேண்டாமா? யாரா அவன் சுத்த செமியா இருப்பான் போல இருக்கு. திரையாட்டுவன் கொண்டு வா. கொஞ்சம் கொஞ்சம் இருங்க சார். இந்த என்ன இதுல இருக்கிற ஆபத்து புரியாம கிறுக்குத்தனமா விளையாடிட்டிய? என்ன ஆபத்து? இங்க நல்லா சுகமா வேளா வேலைக்கு சோறும் தண்ணியும் கொடுத்து விட்டா இருக்காங்க. இப்போ என் படமும் பேரும் பத்திரிக்கை வேற வந்தாச்சு. தங்கச்சி, தங்கச்சி ஒரு பத்திரிக்கை வாங்கி பத்திரமா வச்சிரு. நான் வெளியே வந்த உடனே வீட்டுல கண்ணாடி போட்டு இப்படி ஜம்முன்னு மாட்டணும். கிறுக்கு பய, உன்னை கொண்டு போய் லாக்அப்ல போட்டாங்க பாரு. கீழ்ப்பாக்கத்துல போட வேண்டிய வேணி. எங்க போட்டா என்ன? எனக்கு வேண்டியது விளம்பரம், இல்லைன்னாத்தான் கலவரம். இதான் நம்பவே மாட்டேன். நான் விசாரிச்சப்போ அவனே திருடன் எங்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கான். அதான் சொன்னமே சார், முருகே ஒரு சைக்கோ பேஷண்ட். பரபரப்பான செய்திக்கும் பத்திரிகையில வர்ற பேருக்கும் ஆசைப்படுற ஒரு மனமாயாளி. அதனாலதான் அந்த குத்தத்தை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள். இன்ஸ்பெக்டர் சார், ரூபா சொல்றது ரொம்ப கரெக்ட். குற்றவாளியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்.
அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு கடைசி நிமிஷத்துல என்னால முடியாம போயிடுச்சு. முருகன் நிரபராதி, அவனை நீங்க விடுதலை செய்திருங்க. நானா என் கையில கிடைச்ச குற்றவாளிய நான் விடவே முடியாது. இன்ஸ்பெக்டர், என் பேச்ச நம்புங்க. நான் யார் தெரியுமா? மத்திய துப்புரி இலாக்காவை சேர்ந்த சிஐடி தாரா. நான் தான். 20 வருஷமா கொள்ளையடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத பாருங்க, என்னுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு. வெரி குட், கிளாட் டு மீட் யூ. தேங்க்யூ. முருகனை எச்சரிக்கை செய்து அவனை விடுதலை பண்ணிடுங்க. என் வேலை முடியற வரைக்கும் நான் ஒரு சிஐடிங்கிறத யார்கிட்ட சொல்லிடாதீங்க. உனக்கும் தான் முருகன் அழைச்சுட்டு நீ பழைய இடத்துக்கு போயிடு. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஓகே. யாரோட பேசுறீங்க, எப்படி எப்படி பேசுறீங்க, இதெல்லாம் கேட்டு வந்து சொல்லுங்க. நான் சந்திர சொல்றாரு, கர்மம் இந்த தொழிலே சீனியர். இந்த பங்களா இல்லனா 1000 பங்களா, இது அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. சீனியர் புறப்படுது. கொஞ்சம் நிலுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆள் ஆளுக்கு 100 ரூபாய் தர சந்திர எப்படி பேசுறாரு, யாரோட பழகிறாரு, அந்த நியூஸ் எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்படிதானே? அதுதான். இல்ல, ஓஹோ, ஆளுக்கு 200 தரேன்னு சொல்லி வற்புறுத்துறீங்களா? வாங்கிக்கோங்களா. உங்களையே குடுக்கறேன்னு சொல்றப்ப வானான்னு சொல்லாமடா. குடுங்க. ஐயோ, நான் உங்களுக்கு ரூபாய் கொடுக்க போறது இல்ல. இந்த 50 ரூபாய் எங்கிட்ட இருக்கு. நீங்க சந்திரன் கிட்ட போய் அவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கிட்டே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டா என் ரூமுக்கு வரலாம். டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு நான் யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், யார் யார் என் ரூமுக்கு வராங்க, எல்லாத்தையும் நேரா பாத்துட்டு நீ போய் அவர்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஓகே, ஹவ் இஸ் மை ஐடியா? ஒன்றும் பட்டு கை மாத்து. கை மாத்து வாங்கின இடத்துல உங்களுக்கு கால் மாத்து தான் கிடைக்க போகுது. நல்ல வேலை பண்ண. இப்படி பண்ணா தான் இந்த பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பொறுக்கி பொறுக்கி போட்டுற பசங்களா, இதுல சீனியர் வேற ஜூனியர் வேறயா? ஏன்டா இவளை பத்தி துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன். அப்படின்னா விட்டுறோம். இனிமே நான் சொல்றபடி மரியாதையா தொழில் செஞ்சீங்கன்னா உருப்பிடுவீங்க. சொல்லுங்க, கொலை பண்ணுங்க. கொள்ளையடிக்கடா, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் கொலை பண்ணுங்கடா, பொச்சா ரட்டுக்கிற நல்ல பழக்கத்தெல்லாம் கொள்ளையடிக்கடா, உருப்பிடுவீங்க. அம்மா கையில ஒரு 50 ரூபாய் இருந்து பாருங்க, அதை கைமாத்தா வாங்கிட்டு வந்தேன். திருப்பி கொடுக்கலாம், கைய கார எடுத்துருவேன். திருமணையில நிக்கிறான். ஒழுங்கா இருங்க. விடுறி, எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆத்துக்கு குளிக்க போகல மாடின்னு சொன்னா விடுறி கைய. நீங்களா? என்ன நீ எதிர்பார்க்கலையா? இல்ல, நிச்சயமா உங்களை நான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன தேடி வந்தது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆனா என்ன தொட்டு பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒண்ணு தப்பு இல்ல பிரேமா, நான் ஒரு முடிவோட தான் நெருங்கி வந்து நிக்கிறேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா ஊரறிய உறவு சொல்ல நான் தயாரா இருக்கேன். உங்க முடிவை மாத்திக்கிங்க. ஏன்? நான் ஒரு ஏழை நாடோடி. ஐயோ, இது ரொம்ப பழைய பல்லவி பிரேமா. என்னங்க செய்யறது, இந்த உலகமும் ரொம்ப பழசு தானே. நாம புதுசா ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அது பெருசா பேச பெரியவங்க இருக்காங்களே. எனக்கு பெரியவர் எங்க அப்பா தான். அவரை நான் எப்படியும் சம்மதிக்க வைப்பேன், இல்லன்னா தைரியமா எதிர்த்து நிப்பேன். எங்க அண்ணே? உங்க அண்ணன் தானே, அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. ஊரு டசன் வாழைப்பழம், ஆள் தனியே ஒதுங்கிடுவான். எங்க அம்மா என்ன சொல்வாங்களோ? உங்க அம்மா இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்க. ஓ, அப்போ நீ சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. பின்ன பயம் எதுக்கு? அதானே எனக்கும் புரியல. வந்து
உங்ககிட்ட ஏதோ ஒன்னு சொல்லணும்னு துடிக்கிறேன். அது எப்படி சொல்லதுன்னு தான் எனக்கும் புரியல. துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, சொல்ல துடிப்பது என்ன. துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, கேட்க துடிப்பது என்ன, கேள்வி பிறப்பது என்ன, பார்க்க நினைப்பது என்ன, பாக்கி இருக்குது வாவா, சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன. இத தற்கொலைதான் நீ சொல்றியா? ஆமாங்க, செத்து போன குமாரசாமிக்கு நிறைய கடன் தொல்ல, அதனால கணத்துல விழுந்துட்டான். இது தற்கொலை இல்ல சார், அசல் கொலை. நானே என் கையாலேயே கழுத்தை பிடிச்சு நிறுத்தி கிணத்துக்குள்ள போட்டேன். இதுக்காக நான் எப்படி செஞ்சேன்? என்ன சார், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள புகுந்து என் தங்கச்சி கைய பிடிச்சு இருக்கா சார்? இப்ப நினைச்சா கூட கோபம் தாங்க முடியல சார். நடந்த சென்னத்தை சொல்ற, அவ இழுக்க இவ அழுக, இவ அழுக அவ இழுக்க, ஒரே ரகம் சார். அந்த சமயம் பார்த்து நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா இதுல யாரு பத்திரிக்கைக்காரங்களா? ஆமா. ஏன் சார் சும்மா நிக்கிறாங்க? என்ன ஒரு போட்டோ பிடிக்க சொல்லுங்க சார். இதுவரை நீ மட்டும் உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கிட்டா போட்டோ என்ன சீருமாவே பிடிக்க சொல்லு. பிடிக்க சொல்லுங்க சார். நியூஸ் ரீல்ல போடுங்க சார், ஓடட்டும். நியூஸ் ரீல்லையா போட சொல்லுவோம், நீ மேல சொல்லு. நான் போன உடனே இந்த பயல இடுப்பு அப்படி உதச்சேன், சொத்துன்னு கீழே விழுந்தான், லபக்குன்னு கழுத்தை பிடிச்சேன், சோனங்கி பையன் செத்து போயிட்டான் சார். போடாதீங்க போடாதீங்க, இனிமேத்தான் கதையா இருக்குது. எனக்கு சார் குணத்தை கொண்டாந்து கிணத்துக்குள்ள தொப்புன்னு போட்டேன் சார். போட்டுட்டு சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே சார் மனசாட்சி போராட்டம், அந்தரத்திலிருந்து ரெண்டு சுற்றில் வந்து தலையில பொடக்கு பொடக்குன்னு அடிச்சுச்சு சார். ஆகாயத்திலிருந்து ரெண்டு கால் வந்து அப்படியே நெஞ்சில படக்கு படக்குன்னு அடிச்சுச்சு. நீதியா கடமையா? ஆஹா, இதுதான் சார் கேள்வி. நீதிதான் ஜெயிச்சது. இப்ப விளங்கப்படுது சார். இப்ப இப்ப போட்டா அப்படி அடி அடி வந்தாட்டான். இந்த பைத்தியக்காரன் அரெஸ்ட் பண்ண. எஸ் சார். என்ன காப்பாத்த பொய் சொல்லு சார். இப்போ வீட்டுக்கு போவாங்க சார். குமாரசாமி வீட்டுல சோதனை போட்டதுல இந்த லெட்டர் தான் கிடைச்சது. செத்து போனவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான், படிக்கிறேன் கேடு. என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் அல்ல, கடன் தொல்லையும் நோயின் அவஸ்தையும் தாங்க முடியாமல் நான் தான் தற்கொலை செய்து கொண்டேன். இப்படிக்கு குமாரசாமி
இதுக்கு என்ன சொல்ற முட்டா பையன் காரியத்தை கெடுத்துட்டான் எவனாவது லெட்டர் எழுதி வச்சிட்டு சாதானா சார் முருகா போலீசாருடைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் உனக்கு தெரியுமில்ல கொஞ்ச நாள் அண்ணனுக்கு மூளை சரியில்லைங்க அதான் இப்படி ஏதாவது செஞ்சிருது தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிருங்க ஆல் ரைட் இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் தவணை தரேன் அதுக்குள்ள இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருங்க இல்ல நாங்களே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா வரும் பண்ணாட்டு இந்த பாடியை ஸ்டேஷன் கட்டிட்டேன் கேள்வி வேற வயிறு நகைன்னு சொல்லி போலி நகையை போட்டு எங்களை ஏமாத்தினே மறந்துட்டியா நான் ஏமாத்தினது திருடன நாங்களும் தான் நீ பெரிய பணக்காரன் நினைச்சு ஏமாந்தா கவலைப்படாதீங்க இப்ப கூட நான் பேங்க் சேஃப்டி லாக்கர்ல 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரிஜினல் டைமண்ட் ஜுவல்ஸ் வச்சிருக்கேன் இந்த கதையெல்லாம் நாங்க இனி நம்ப மாட்டா கண்ணால பார்த்தா தான் நம்புவான் நீங்க நம்பணுங்கிற அவசியமே இல்ல இந்த மூஞ்சிக்கு வைர வியாபாரோட மக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே அப்பா 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 இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு யாருப்பா கிடைப்பாங்க ஏண்டா நான் இல்ல அறிவு கட்டவனே இந்த இன்விடேஷன் கூட சேர்ந்துகிட்டு ஊர சுத்தன கையக்கால ஓடிப்பேன் மரியாதையா சொல்றேன் போகல அப்பா இந்த பொண்ணோட வெளியே போனாலும் போவேனே தவிர சத்தியமா உங்களோட இந்த வீட்டுக்குள்ள வாழ்க்கையை நடத்த மாட்டேன் அண்ணே பாத்தீங்களா அண்ணே என் பையன் தலையெழுத்து பாழா வேட்டியா போக போறானாவே நினைச்சேன் நம்ம குடும்ப கௌரவமே இந்த பையனால தான் துணையும்னு நினைச்சேன் சரியா போச்சு என் மகன் எடுத்துக்க தங்க கட்டி அப்ப அப்ப அப்பனை எடுத்து பேசுவானே தவிர இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் என் மகன் போக மாட்டான் ஐயோ பாவம் உங்க பைய லட்சணத்தை போய் ஆத்தங்கரையில பாருங்க தெரியும் அங்க என்ன பண்றான் துணி வெடுக்கிறானா இல்ல உங்க மானத்தை வெடுக்கிறார் என்ன சொல்ற நீ கண்ணால பார்த்தத சொல்றேன் தெருவுல மேலங்கட்டி ஆடுற கழக்கூத்தாடி பண்ண உங்க பையன் லவ் பண்றார் நினைச்சேன் பாத்தியா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை உன் மகனாலதான் கொலையும் நினைச்சேன் அதே மாதிரி நடந்து போச்சு என் மகன் பரவாயில்லையா கண்ணு நல்லாவே இருக்கா ஓபனா சொன்னானே அப்பா லவ் பண்றேன்னு எவ்வளவு மெஜஸ்டிக்குவேன் ஏப்பா நான் கண்டினியூ பண்ணட்டா கண்டினியூ பண்ற நான் லவ் பண்றேன் சரி பெரிய கார் எடுத்துட்டு போ போ வரட்டும் அந்த பையன் போல குடிக்கிறேன் அண்ணே அண்ணே வந்தோம் என்ன செய்ய போற அந்த பயலை காதலிக்காதான் கேட்க மாட்டான் அதனாலதான் அவனை கண்டினியூ பண்ண சொன்னேன் நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் என் மகன்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் இப்ப நீ என்ன செய்ய போற தம்பி என்ன செய்ய போறனா அந்த ரூபா பொண்ண ராத்திரியோட ராத்திரி அசோகிட்டு வந்து இந்த மெழுகு கொப்பரையில போட்டு அவளை பொம்மையாக்க போறேன் நான் அந்த பிரேமாவை ராத்திரியோட ராத்திரியா குடிசையில வச்சு அப்படியே நெருப்பு வச்சிட போறேன் வெரி குட் உங்களுக்கு நெருப்பட்டி எனக்கு மெழுகு கொப்பரை நம்மள அசைக்க ஒரு பயனால முடியாதுண்ணே தம்பி 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 இங்க வா இங்க வா என்னப்பா ஆமா அந்த பிரேமா பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அம்மா மட்டும் தப்பா அப்ப ஒன்னு செய் முருகனை நம்ம கார்லயே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வளைச்சிட்டு வந்துரு என்ன முகூர்த்தம் வைக்கணும் எல்லாம் இத்தபடியே தான் நடக்கும் போப்பா இந்த பயலுக்கு ரெண்டு பேரும் தான் நெருப்பு வைக்கிறதுக்கு தடையா இருந்தவனுங்க எவ்வளவு சுலபமா சமாளிச்சிட்டேன் பாத்தியா ஆமா அவன் கூட மதன் ஒரு பய சுத்துவல அவனையும் அவளோடையே வச்சு பொசுக்கிட்டா போகுது என்ன சார கப்பல் மாதிரி கார கொண்டாந்து நிறுத்தி வீட்டையே மறைச்சுட்ட பிரேமா எங்க முருகா தங்கச்சி மதனாச்சியும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மீன் வாங்குறது ரூபா ரூபா ரெண்டு நாளா காணும் ஆமா இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்க பக்கத்தூர்ல தான் திரும்பூர்ல அப்ப ஒண்ணு செய் இந்த கார் எடுத்துட்டு போய் எங்க அம்மாவை கையோட கூட்டியா எதுக்கு நம்ம ஊர்ல திருவிழா வர போகுது இல்ல அதை பாக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டதா பிரேமா சொல்லிச்சு அதனாலதான் சொல்றேன் உங்க அம்மா கூட்டியாங்க அது கார் இருக்கு என்ன பாது என்ன கார் இருக்கு டிரைவர் இருக்காரு நேரம் போய் கூட்டியாங்கிறேன் கால் இருக்குது கார் இருக்கு நான் நடந்தே போறேன் வேண்டாப்பா கார் இருக்கு நடந்தே சாரி கார்ல ஏறி பாத்துறேன் இன்னைக்கு இந்தாப்பா பக்கத்துல திரும்பருக்கு போய் உங்க அம்மா கூட்டி வந்துருப்போம் சீக்கிரம்
நடிக்கணும்னா முதல்ல நீ கதையை சொல்லணும், சம்பளம் பேசணும். சினிமா பாணியில் இருக்குது. ஆமா அப்படிதான். சரி என்ன நாடகம் போட போற? என்ன கதை? நவீன பட்டியலத்தான். எனக்கு தேவியின் தரிசனத்துக்காக இருட்டுல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறப்ப கூட அண்ணன் வீட்டை தானே எந்திரிச்சு அவனை நான் தான் வெளியே அனுப்பிச்சிட்டேன். கூட வந்த அண்ணாச்சியும் ஜெண்டரோட சர்வீஸ்க்கு போயிருப்பாரு. ஆமா எல்லாம் என் செட்டப் தான். எதுக்காக இப்படி செஞ்சீங்க? எதுக்காகவா? எதுக்காகவா? தேவியை தனிமையில் சந்திக்க. எல்லாம் ரெடியா? ரெடிதாங்க. நான் உள்ள போய் அந்த பெண்ணு கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்துக்கிட்டே பணம் கிடைச்சிடறேன். உடனே நாங்க வந்து மதனும் பிரேமாவும் சத்தம் போட முடியாதபடி வாயை கட்டி நெருப்பு வச்சிடறோம். அப்பா இப்ப புரிஞ்சுதா? என்ன நம்ம பிரேமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட முருகன் வந்துடும். மன்னிச்சிருங்க, உங்க மனசு புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். பிரேமா, பிரேமா, மதன் பதிலே காணும். அப்பா போல்றே, இப்ப என்ன செய்யறது? அப்பா தானே வரட்டுமே, அவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சுட்டாரு. அதுல பேமா, என்னை முருகனோட போய் உங்க அம்மா கூட்டு வர சொன்னாரு. நான் அங்க போகாம இங்க இருக்கிறத பார்த்தா கச்சக்கமா கோவம் வரும். நம்ம கல்யாணத்தை நிறுத்தலாம் நிறுத்துவாரு. ஐயோ இப்ப என்ன செய்யறது? அதானே ஒரு ஐடியா, நான் போய் இந்த படுக்கையை முகத்த நல்லா மூடிட்டு படுத்துறேன். அவர் வந்து கேட்டா மறந்து சொல்லிடு. அப்படியே நல்லா தூங்கட்டும். ஓட
அதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று. கட்டப்பா என்னை கட்டப்பா, எப்பரே கட்டப்பா என்னை கட்டப்பா, பக்தன் என்றால் என்னை கட்டப்பா, நீ பாதி என்றால் பெண்ணை கட்டப்பா, எட்டப்பா அப்பா எவ்வா எவ்வா தகுமோடா சொல்ல தகுமோடா, நீ புத்தி சொல்ல தகுமோடா, வருமோடா இளமை வருமோடா, வருமோடா இளமை வருமோடா, விட்டு போனால் இளமை வருமோடா, இடமோடா இங்கிருந்து போடா, உள்ள எவண்டா பயில கொண்டு வாடா போடா. என் நாடகத்தில் நடிக்கிறானே அவன் மதன் மாதிரி இல்ல, அது எப்படி தப்பி இருக்க முடியும்? அவனைத்தான் குடிசையில வச்சு கொளுத்திட்டனே. வேற எதை கொளுத்தினியோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அவனை பாரு. எப்பவும் சந்தேகப்பட்டவனாச்ச, நல்லா பாரு அவனை. கள்ளை உன் உண்டு காதல் பெண்டு, கள்ளை உண்டு ஆஹா காதல் பெண்டு, உறவை தேடும் உலகப்பா, நீ மாயையை விட்டு விலகப்பா, ஆஹா ஆஹா அப்பா. மையல் பொங்கு கைகளினாலே, மையல் பொங்கு கைகளினாலே, மங்கையை கட்டும் உலகப்பா, உன் மனதை கட்டி போடப்பா. சாமி யாரப்பா இந்த சாமி யாரப்பா, ஒழுங்கா சொன்னா கேட்காதப்பா, ஒரு முறை சொன்னா உரைக்காதப்பா, இருந்தையும் மருந்தையும் கொண்டு வாடப்பா. புத்திக்கு வேணும் மருந்து, புத்திக்கு வேணும் மருந்து, நான் சொன்னதை கேட்டு திரும்பி, நான் சொன்னதை கேட்டு திரும்பி, ஞானப்பாலை குடிச்சிருக்கேன் எனக்கு ஏண்டா இருந்து. அப்படி சொன்னா எப்படி, நான் இனிமேல் உங்க சொற்படி. இந்தாங்க சாமி அடியேந்திருந்து நெய்யிலே செய்த அப்பம், ஆஹா இது நெய்யிலே செய்த அப்பம், நீங்க உண்ண வேணும் என் விண்ணப்பம். ஆஹா நஞ்சை கலந்தனையா, என்னை கொல்ல நினைத்தனையா, நஞ்சை கலந்தனையா, என்னை கொல்ல நினைத்தனையா, அட பஞ்ச பயலே பாதி பயலே, என்ன நடக்குது பார்த்தபா. சாமி ஏ சாமி எரியட்டும், நல்லா எரியட்டும். முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில், அன்ன இட்ட தீ அடிவயிற்றிலே, இந்த அப்பமிட்ட தீ உந்தன் வீட்டிலே. அப்பனே ஓட்டப்போ வீட்டை சுடும் தண்ணீரை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தண்ணீரை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தண்ணீரை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தண்ணீரை தன்னை சுடும். நாடகத்தை நல்ல முறையில் முடிக்க காரணமா இருந்த களக்கூத்தாடி மதன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை.
இந்த மாலை மட்டும்தான் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாடகத்தையே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேயா? புத்தி ஒண்ணு விட்டு போக மாட்டேங்குது. மாலை 3 ரூபா சேருண்டா. அதுக்கு 3 ரூபா கூட இந்த சந்திர இவனா மதன்? ஆமாங்க. அப்படின்னா குடிசையில் இருந்தவங்க பாஸ்கரும் பிரேமாவா? பாஸ்கரும் பிரேமாவுமா? நான் மோசம் போயிட்டேன், ஐயோ நான் மோசம் போயிட்டேன். ஐயோ இப்படியே மோசம் போயிட்டாரு. என்ன என்ன கத்துறாரு? பேரு பித்தக்குடி பட்டம். எங்க வந்த? நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போறான்னு தான் வந்த. எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிற லட்சணம் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. என்ன சித்த வளர்ச்சி? நான் நொந்து போயிருக்கிறேன். உன் தங்கச்சியை காதலிச்ச பாவத்துக்காக என் மகன் நெருப்புக்கரை ஆகிட்டான். வாரிசுக்கு ஒரே பிள்ளை, வாழ வேண்டிய வயசுல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான். நான் அணு அணுவா உருகி சாகிறதுக்கு இந்த ஒரு துயரம் போதும். ஓஹோ, சோகன் தலைக்கு மேல குடவரிச்சதுக்கு அப்புறம் தான் ஞானம் பிறக்குதோ? கவலைப்படாத, செத்து போன உன் மகனை புழைக்க வைக்க என்னால முடியும். என்னடா உளறற? உளறல, உனக்கு தெரியாத உண்மையை சொல்றேன் கேளு. எரிஞ்ச குடிசையில இருந்து உன் மகனை என் தங்கச்சியின் காப்பாத்தி ரூபா ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறான். என் மகன் உயிரோடு இருக்கானா? புரியும். என் மகனை காப்பாத்துறதுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். எனக்கு பணம் வேண்டாம். வேற என்ன வேணும்? ஒரு உயிர் வேணும். குடியிருந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சு நட்டத்தை ஏமாத்தி தண்டனைக்கு தப்பி வகையா மக்கனையா சுகம்மா வாழ்க்கை அனுபவிக்கிற ஒரு பெரிய உயிர் இப்ப எனக்கு வேணும். அது நீதான். என்னடா மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. ராமாயண காலத்துல நீ ஒரு அரக்கன், மகாபாரத காலத்துல நீ ஒரு அயோக்கியன், மகாத்மா காந்தி காலத்துல மனித குலத்துக்கே நீ ஒரு பகைவன். உன்னை ஒரு அப்பாவின்னு நினைச்ச, இப்ப நீ பேசுறத பார்த்தா நான் நினைச்சது தப்புன்னு தெரியும். ஆமா, வெளி உலகத்துக்கு நல்லவனாகவும் வீட்டுக்குள்ளே கெட்டவனாகவும் ரெட்ட வாழ்க்கை நடத்துறே நீ. அதே மாதிரிதான் இந்த அப்பாவை வேஷம். நான் என்னைக்குமே அறிவாடி தாண்டா, ஆனா உனக்காகத்தான் இத்தனை நாள் இந்த அப்பாவைய நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நடிச்சையா? எதுக்காக? அப்படிக்க ரங்கநாதா, நான் யாரு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கதையை சொல்றேன் கேளு. அப்ப எனக்கு 7 வயசு. அப்பவும் திருபுரத்துல தான் எங்க வாழ்க்கை கிடந்துச்சு. களக்குத்து தான் எங்களுக்கு தொழில். ஒரு நாள் நீ ஆளரப்பிய தகப்பனை கூப்பிட்ட, அந்தரங்க அறையில ஒரு சதித்திட்டம் உருவாச்சு. எடுக்க முடியாத இடத்துல இருந்த ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக என் தகப்பனுக்கு நீ விலை பேசின. இந்த சதிக்கு அவன் கட்டுப்பட மறுத்தார். என் தாயையும் 7 வயசு குழந்தையா இருந்த என்னையும் பிணைப்பொருளா வச்சு பயமுறுத்தன. பாசத்துக்கு கட்டுப்பட்ட என் தகப்பன் உன்னுடைய மோசடிக்கு உடந்தையானார். அவன் நிறைஞ்ச அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு கயத்துல ஊர்ந்து வைரத்தை திருடி கொண்டாந்து கொடுத்தார். கொடுத்த பிறகாதவரை நீ சும்மா விட்டையா? இல்ல, திருட்டு கூட்டத்திலேயே என் தகப்பனை நிரந்தரமா இருக்க சொன்னேன். இந்த வைரம் என்னமா ஜொலிக்குது பாத்தியா? ஆமாங்க, இந்த வைரத்துக்கு மூளையே இல்லையே. இருந்திருந்த அந்த மனுஷனோட கட்டபுத்திய பார்த்து எப்போ கண்ண மூடி இருக்குங்க அண்ணன். இனிமே நம்ம வீட்டுக்கு லைட்டே தேவையில்லை. இந்த வைரத்தோட ஒளியில கோபுரத்தோட உச்சிக்கே போயிடலாம். அப்படி ரொம்ப உயர போயிடாதீங்க, அப்புறம் கீழே பூமியை பாக்குறது பயமா இருக்கும். முதல்ல இந்த கிளை கூத்தாடி வேலை செட்டில் பண்ணி வெளியே அனுப்பு. என்னங்க செட்டில் பண்றதுக்கு இருக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைகளை என்னோட அனுப்பிச்சு வச்சா போதும், நான் போயிடுறேன். வீராசாமி, நீ ரொம்ப கெட்டிக்காரன்.
நல்லபடியா வாழ வேண்டியவன். மறுபடியும் என் தெருவுக்கு போக விரும்புற எங்க கூட இருந்தே நீ? சாமி நான் ஏழைதான், ஆனா ஓனாயோட வாழ்ந்து எங்களுக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். உன்னை வெளியே விட்டா நீ எங்களை எல்லாம் மாட்டி விட்டலாம்னு பாக்குறியா? அப்படின்னா उन्म உன் குடும்பத்தையே குதிக்கிற இந்த மனுஷ கோயில போட்டு கும்மை அழிச்சிடுவேன். என்ன சொல்றாய்? இருட்டறையில் சுட்டு தொசுக்கிறேன். என் தாயும் தங்கையும் ஓடி ஒளிஞ்சி உயிர் தப்பி உன் பார்வையிலிருந்தே மறைஞ்சோம். பயமா இருக்குதா? பால் கொடுத்த பசு மாமிசம் அதிர்ச்சா இருக்கிறா? ஏய் ரங்கநாதம், தருத்திரம் திரும்புதடா. துள்ள துடிக்க தகப்பன பொண்ணையே அதுக்கு பலி கேட்டு வந்து நிக்கிறண்டா முட்டாள். நீ நிக்கிறது யாருடைய மாளிகைங்கிற நினப்பு இல்லாம பேசாத. இப்ப நான் ஒரு குரல் கொடுத்தா என்ன நடக்கும்? உன்னுடைய ஆனை தேனை ஆள் அம்ப அத்தனை இங்க வந்து சேர்ந்து உன்னை காப்பாத்தும் நம்புறியா? அதுதான் இப்ப நடக்காது. ரங்கநாதம், சத்தம் வர்றதுக்குள்ள நீ செத்து விழுவேன். இப்ப நீ என்ன தொட்டா சட்டம் உன்னை சும்மா விடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஊருக்கு உலகத்துக்கு நான் ரொம்ப பெரிய மனுஷன்டா. நீ பெரிய மனுஷனா இருக்கிற காரணத்தினாலதான் நான் அப்பாவை அறிமுகமானேன். ரங்கநாதம், இப்பவே இதை எடுத்து உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொன்னா கூட அடா பாவி, விளம்பரத்துக்காக ஆசைப்பட்டு செய்யாத குத்தத்தை சிறிதாக ஒத்துக்கிட்டாரே பைத்தியக்காரன் அப்படின்னு உலகமே எனக்கு சாட்சி சொல்லு. இது ரொம்ப பயங்கரம். நீ எங்கே எல்லாம் நினைச்சிட்ட? இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு. நீ கும்பிடுறதுக்கு நான் தெய்வமும் இல்ல, உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ மனுஷனும் இல்ல. நெருப்புக்கு தப்பி நான் வந்திருக்கிறேன். என் பேருக்கு பதில் சொல்லுங்க.
பாலம் பள்ளி வீட்டு புறத்து ஒரு கொலை. ஆமா இப்ப போனா குற்றவாளி உடனே பிடிச்சுதான். ஏண்டா நல்லவர்னு சொல்ற. என்ன ஏமா கோலத்துக்கு பயந்து இங்க வந்து ஒளியணும்? யாரோ செஞ்ச கொலைக்கு
நான் சுமை தாங்கி கொலை பெற்ற தகப்பனே நானே கொண்டுட்டேன். சொன்னது யாரு? சட்டம். அதை தூக்கி உடம்புல போடுங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க கொலைய செஞ்சிருக்க மாட்டீங்க. எவ்வளவு பாவி. வேணும்னே உங்க மேல பைய போட்டுக்கா. பிரேமா அண்ணா நீங்களே சொல்லுங்க. இந்த பத்து புளிய நீங்க நம்புறீங்களா? இவர் கொலை செஞ்சிருப்பாரா? நான் கேட்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணீர் இருக்கிற மீன் சரக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களை பார்த்து தான் கேட்கணும். ஒண்ணு முருகா சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுல நடந்த கொலைக்கு எங்க வீட்டுல பஞ்சாயத்து தேவையில்லை. போவழிய நீ சும்மா இரு பிரேமா. நான் வெளிய போறதும் உள்ள இருக்கிறதும் உங்க அண்ணன் கையில இல்லை. எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த தாய் சொல்லட்டும். ஏமா நான் வெளியே போகலாம். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே. புரிய முடியாது சொல்லக்கூடிய தைரியம் உங்க மகனுக்கு இல்ல. உனக்கு இருக்கா? இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறேன். என்னையே உண்டானுக்கு பின்னால் அடைக்கலம் தேடுறேன். நான் வேணா கதவை சாப்பாடு போறேன். இப்ப குற்றவாளி யாருன்னு சத்தம் போட்டு சொல்லு பாக்கலாம். அடிச்சு பேசுறதுனால உண்மை பொய்யாயிடாது. முருகா இந்த அப்பாவை கொலை செய்கிற உரிமை ரெண்டு பேருக்கு தான் உண்டு. கட்டி நெருப்பு வச்சார். தங்கச்சியை சாகடிக்க நினைச்சாரு உங்க மகனுக்கு போவோம். காதலிய கொல்ல வந்தாருன்னு எனக்கு ஆசை. முடிவா ஒரு பண்ணி என்னதான் துணியவே மாட்டாப்பா. நீயும் ஆமாங்க அண்ணனுக்கு வெள்ள மனசு கொலை செய்யற தைரியம் அதுக்கு வரவே வராது. நல்லா கேட்டுக்க பாஸ்கர். நான் கொலகாரங்கிற சமூக நம்பல. சட்டம் தான் கதவை தட்டுதுன்னு நினைக்கிறேன். நீ உள்ள போ. வேண்டாம். அதையும் கேட்டுக்க போ. உள்ள கதவை தர. ஆசைப்பட்டு செய்யாத குற்றத்தை செய்யதா ஒத்துக்கிட்டார். இப்பவும் அதே மாதிரி குற்ற குழப்பாடு. குற்றவாளி யாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்றது நம்புங்க சார். ரங்கராஜத்தை கொலை பண்ணது நான் தான். நானே தான். ஏமா இப்படி ஒரு பித்துக்குளிய பிள்ளைய வளர்த்து வச்சுட்டீங்க. ஒரு நல்ல மனநோய் வைத்தியத்தை காமிங்க. இது ஒரு விதமான சைக்கோ. பாஸ்கர் இப்ப என்ன சொல்ற? நீ பெரிய புத்திசாலிங்கிறத ஒத்துக்கிறேன். நீயே நினைக்காது. நீயே சொன்னாலும் இப்ப சட்டம் ஒத்துக்காது. சமூகம் நம்பாது. ரத்த கரபடிஞ்ச கத்திக்கு பட்டு துணி போட்டு மறைச்சிட்டேன். உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்ச ஒரே மனுஷன் நான் தான். ஆனா எனக்கு வாய் இருந்தும் பேச வழி இல்லாம ஆக்கிட்டேன். முருகா நீ சௌக்கியமா? நான் வரேன் பிரேமா. அம்மா நான் வரேன்மா. பாரு
வயசான காலத்துல அவர் அனாவசியமா வம்புக்கு இருக்காங்க. அப்பா உங்க அப்பா ஒரு யோகியன் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க அப்பனை நான் ஒரு முட்டாளு ஒத்துக்குவேன், ஆனா அயோக்கியன மாத்திரம் சொல்லவே மாட்டேன். நான் சொல்றேன், உங்க அப்பா ஒரு ஒன்னா நம்பர் அயோக்கியன். உன்னால நிரூபிக்க முடியுமா? இப்பவே இங்கே நிரூபிச்சு காட்டு பாருங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன். பாத்தீங்களா, ஒட்டி கேக்குறதா ஒரு யோகி செய்யற வேலையா? இல்லமானே இல்லமானே, ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களாச்ச, என்ன பண்றீங்கன்னு எட்டி பார்த்தேன். அதுக்குள்ள ஓஓ செவன் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்து விட்டுடுச்சு. என்ன எக்கமா இருந்தா உனக்கு போய் நான் வக்காரத்தை வாங்கினேன் எடுத்துக்கிட்டேன். என்ன நடக்குதுன்னு அப்படி என்ன ஓட்டத்தை பாக்காட்டி சும்மா பாட்டேன். என்ன திரு எடுத்து டிக்கெட்டா? ஒருவேளை இவரும் உங்க பெரியப்பா மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சீட்டு கட்ட நினைச்சாரு. இல்ல 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 செய்யல வேணாம். இந்த சங்காத்தில வேண்டாம் பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணத்தை பண்ணிட்டு சத்தத்துல வாழ்க்கை நடத்த முடியுமா? எத்தனை சினிமாக்காரன் கோயில்ல சாதி கட்டிட்டு நீங்க அம்மான்னு நிக்கிறான். நான் என்ன எங்க அண்ணன் மாதிரி கொலையை பண்ணிவிட்டு மாட்டிக்கோனா? நான் சும்மா கூட பிறந்தவன தவிர முஞ்சில அவனுக்கு நான் தான் அண்ணன். என்ன சொல்லு, இந்த ஒட்டு கேட்கறதுலயும் எட்டி பாக்குறதுலயும் இருக்கிற இன்பமே இன்பமே. எத்தனை சினிமாக்காரன் ராத்திரி எல்லாம் நல்ல ஜுரம், கொஞ்சம் மருந்து குடிங்க. வேண்டாம் பிரேமா, தூக்கு மேடையில சாகிறத விட இந்த வீட்டுக்குள்ள சாகிறது எவ்வளவோ மேல். கவலைப்படாதீங்க, கடவுளே நேரா வந்து கொலை செஞ்சது நீங்க தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. பிரேமா எனக்கு தெரியும், குத்தம் செஞ்ச முகமும் அழுக்கு படிஞ்ச மனமும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. குடி நாளைக்கு உங்க மக இந்த கொலகாரன் கழுத்துல தான் மாலையை போடுவேன்னு சொல்ல போறான். அப்ப தான் இந்த முருகனுடைய அருமை உங்களுக்கு புரிய போகுது. தப்பே செய்ய மாட்டான்னு என் மக மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி நம்பிக்கை என் மக மேலையும் எனக்கு இருக்கு. சரி நீ போய் வேலையை பாடுறப்போ. அவ்வளவுதானா? சரி எப்படியோ போங்க. டேய் பாத்தியா, முருகனும் பிரேமாவும் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. நான் சொன்னேன் சரியா போச்சு. யோ நீ ஒரு மனுஷனா? அப்படி கேளு. இவ்வளவு தூரம் பழகியும் சொல்லிக்காம வந்துட்டியே. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? வெந்து போன குடிசையில நீயும் போயிட்டியோன்னு கூந்தல்ல வைக்கிற பூவை கூட நிறுத்திட்டேயா. முருகா இந்த பொண்ணு யாரு? மாமியாருக்கு வணக்கம். நான் உங்க பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவ. யாரா இது? புளிஞ்சு மட்டும் ஈரக்கல மாதிரி முறுக்கிட்டு நிக்கிறா? எப்பவும் அப்படித்தான் நிப்பா, ஒரு கிராக். நீ மட்டும் என்ன ஒழுங்க சோறு மொழிய கூட தெரியாது. அதான் நீ ஊட்டி விடுறதுக்கு வந்துட்டியே. நான் சனாரே, நான் தானே உன்னை எரிஞ்ச குடிச்சில இருந்து காப்பாத்துறேன். எனக்கு டிங்கி குடுத்துட்டு ஓடியா இது நியாயமா? சொல்லிக்கிட்டு வர்ற நிலையில இல்ல ரூபானா. ஆமா ஆமா, நீ என்ன பண்ணுவ பாவம். ஆமா உனக்கு ஜோடியா வந்த ஆளு அவங்க அப்பனே குத்தி கொலை பண்ணிட்டாராமே. இல்ல ரூபா, யாரோ வேணும்னு அப்படி அவ தலைமையில பழிய போட்டிருக்காங்க. பழியாது சுழியாது, அப்ப மேல இருக்கிற கோவத்துல அவன் செஞ்சிருப்பான். ரூபா உனக்கு வேண்டிய கோவம் இப்படி சொத்துருட்டு வருது. அப்படி நல்லா உன் பாட்டில இடித்து காட்டு. அப்பவாவது சரிகட்டு நிக்கிறது புத்தி வருதான்னு பாக்கலாம். நீ ஏனே இப்படி அவரை கரிசி கொட்ட? நீ இல்ல இந்த உலகமே அவருக்கு எதிரா நின்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அப்படி போடு, ஓங்கி அடிச்சாதான் உண்மை பொய்யாகும். ஏன் பிரேமா, அவனுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, இப்ப அவன் எங்க இருக்கிறானா தெரிஞ்சு வச்சிருக்கியா? இப்ப இங்கதான் இருக்கிறான். இங்கயா? ஆமா, கிளிப்பொந்துல பூனைக்கு அடைக்கலம் கிடைச்சிருக்குது. அது எங்க போய் முடியுமோ, யார் தலையில விடியுமோ. நீ வா சாப்பிட போலாம். எப்படி வேஷம் பொருத்தம்? வெரி குட், ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா இந்த தாடிக்கும் உடம்புக்கும் தான் ஒட்டவே இல்லை. தாடிய உடம்புறையா ஒட்டுவான், மூஞ்சிலதான் ஒட்டுவான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எவனாவது கேட்டான்னா பஞ்சத்தை அடிவட்ட பஞ்சாபி வந்திருக்கிறாங்க.
நான் சொல்லி கொடுத்த பாடம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ எஸ். இப்ப நாம சந்திக்க போறது உங்க பெரியப்பாவை. பெரியப்பன் போன இடம் தான் புல்லு முளைச்சு போச்சு. ஐயோ, அதை நீங்க கண்டுக்கவே கூடாது. இங்க பாருங்க, வைரத்தை நம்ம கிட்ட விக்கிறதா சொல்லி 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு உங்க பெரியப்பா. புழுகு நம்பர் 1. அப்புறம் மொத்த பேசுனது 3,00,000 ரூபாய் அட்வான்ஸ் போக மீதி ரூபாய் இந்த பெட்டியில இருக்கு. புழுகு நம்பர் 2. அப்புறம் இங்க பாருங்க, இது புழுகு இல்ல, இந்த பெட்டியில இருக்கிறது அத்தனையும் நெஜ ரூபாய். ராமா, நெஜ ரூபா? இத பார்த்தா எங்க அப்பா முழுங்கிருவானே. முழுங்கட்டும் முழுங்கட்டும், சின்ன மீனும் போட்டுதானே பெரிய மீனை பிடிக்கணும். தாரா, நீ சொல்றபடி அந்த வைரம் மாத்திரம் எங்க அப்பங்கிட்ட இருந்துச்சு, அவன் கழுத்தை நானே நெரிச்சு கொண்டுடுவேன். அப்படி இல்லாம போச்சு. நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன், புரியுதா? புறப்படுங்க. ஆமா, எனக்கு வேஷம் சரி, உனக்கு வேஷம்? கோஷா. வேஷா, புறப்படு, பணத்தை எடு. அண்ணாச்சு, கடைசி காய வெட்டியாச்சு, இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். பெரிய வீரன், பொம்பளைங்க ஆட்டத்துல ஜெயிச்சிட்டல்ல. போடா. என்னங்க, நானும் இந்த வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு தெரியாம உன் தவிக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டியா? கல்யாணமா? என்ன வளர்ற? நாளைக்கு என்னமோ கோயில்ல கல்யாணம்னு அவதான் சொன்னான். இப்ப கூட கூர புடவை எடுக்கத்தான் ஜவுளி கடைக்கு போயிருக்கா. படுதுரத்து கை போச்சா? மாப்பிள்ள யாரு? நான் தான். இந்த வீட்டுல குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன், 10 மாசம் சுமந்த பெத்த தாய் ஒருத்தர் இருக்கா. என்ன நினைப்புல அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? எனக்கு தெரியாது. நாளைக்கு கோயில்ல என் கழுத்துல நீங்கதான் தாலி கட்டணும்னு ஓன் தங்கச்சி தான் சொன்னான். எங்க அந்த கழுத? அண்ணே, நீ அர்த்தம் இல்லாம குதிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அம்மா கிட்ட சம்மதம் கேட்டுட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எல்லாம் இந்த பெரிய மனுஷன் செஞ்ச வேலைதானா? அம்மா, நான் உனக்கு பிள்ளை, இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியம்மா? கேட்டா இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தான் நீ சொல்லுவேன். இப்ப மட்டும் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுறனா? தங்கச்சி ஆத்துல வெட்டி போட்டாலும் போடுமே தவிர இவனுக்கு தாரமாக்க மாட்டேன். காரணம்? காரணம், காரணம், காரணத்தை சொல்ல முடியாம தானே இத்தனை நாளா மருகி மருகி நிக்கிறேன். அம்மா, அம்மா, உன் காலில் வேணாலும் விடுகிறேம்மா. தங்கச்சியை தெருவில் வர பிச்சைக்காரனுக்கு வேணாலும் கொடுமா. இவனுக்கு கொடுக்காது, இவனுக்கு கொடுக்காதம்மா. அந்த அளவுக்கு நான் என்ன பாவண்டா செய்திருக்கேன்? அதெல்லாம் இதுக்கு நீ முதல்ல போகலையே. அண்ணே வேண்டாம், நான் அவன் போக விட மாட்டேன். அது மேல பாஞ்சு பிரயோஜனம் இல்லடா. சருகு காஞ்சிருந்தா நெருப்பு எரியத்தாண்டா செய்யும். அது எரியக்கூடாதுன்னு நீ நினைச்சா காலனுக்கு சொல்லித்தாண்டா. ஆமா அண்ணே, நீ காலனுக்கு சொல்லாம இருந்தா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சொல்லு, நீங்கெல்லாம் விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்து மாப்பிளையாக்க நினைக்கிற இந்த பாவி யாருன்னு தெரியுமா? நமக்கு பகையாளி மகன், பகையாளி மகன், பகையாளி மகனா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னால உன் நெத்தியில் இருந்த குங்குமத்தை எவன் அழிச்சானோ, உன் கூந்தல் இருந்த மலரை எவன் பறிச்சானோ, அவனுக்கு இவன் மகன். புரியுதா? அண்ணே, நீ சொல்றது நிஜமா? போய் நான் அம்மாவை கேட்டு. அம்மா கலங்கி போயிருந்த குளம் இப்ப தெளிவாயிடுச்சு. உன் தாப்பனை கொன்னத்துக்கு பழிக்கு பழியா என் தாப்பனை கொலை செய்து? ஆமா, நெடுங்காலமா என் நெஞ்சல் நடந்த வைராக்கியம் தகப்பனுடைய நிரந்தர தூக்கத்துல பூர்த்தி அடைஞ்சிச்சு. நான் கொடுத்த குரூரமான தண்டனை நினைச்சு நான் என்னைக்குமே வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் கொலை செய்தது மகாத்மா காந்தியே இல்ல, ஒரு கொடிய மிருகத்தை. இல்ல இல்ல, 1000 காரணம் சொன்னாலும் அது ஒரு கொலை. 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு, அதுக்கு பேர் என்ன? கொலைதானே. அதுக்கும் இதுக்கும் இப்ப சரியா போச்சு. பின்னைய சட்டம் என்ன துரத்துது? அதுவா, இடிச்ச வாயனை வதைக்கிறதுல சட்டத்துக்கு ஒரு விதமான சுகம். புத்திசாலியா இருந்தா கிட்ட நெருங்க பயம். முருகா, நான் ஒண்ணு கேட்கறேன், குற்றத்தை செய்துட்டு ஊரை ஏமாத்துறது தப்புன்னு தானே நீ அந்த சட்டாளனுக்கு தண்டனை கொடுத்த? ஆமா, அதே குற்றத்தை நீ செய்திருக்கே. கொலைய நீ செய்துட்டு பழி அவர் மேல போட்டுக்கே, இது எப்படி நியாயமாகும்? இதுல எனக்கு நியாயத்தை பத்தி கவலையே இல்ல. தகப்பன கொன்னவனுடைய குடும்பமே அழியணும், அதுதான் எனக்கு நியாயம், அதுதான் என்னுடைய. வெள்ள உள்ளம் படைத்த ஒரு பிள்ளைய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு நினைச்சேன். இல்ல, அதுவும் ஒரு வெறி பிடிச்ச மிருகம் தாங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா, உயிரை வாங்குறது நீ, பழைய சுமக்கிறது அவனா? அம்மா, டே, இதுக்கு பிராயச்சித்த என்ன தெரியுமா?
இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின மறுநாளே இவன் தூக்கு மேட ஏறணும், அவ வெள்ளச்சலைய கட்டணும். அம்மா! ஆமா அண்ணே, நீ செய்த கொடுமைக்கு காலம் எல்லாம் தண்டனை அனுபவிக்க நான் தயாராயிட்டேன். இதோ பாரு, ஒரு கையில கூற போடுவேன், இன்னொரு கையில வெள்ளச்சேல. மணக்கோலம் மறையறதுக்கு முன்னால அவருக்கு கைதி கோலம், மாங்கல்யத்துல பூசின மஞ்சள் காயறதுக்கு முன்னால. அண்ணே நீ பயப்படாதே, நாங்க எந்த காலத்திலையும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். அம்மா வாங்கம்மா போகலாம். நான் என்ன செய்வேன்? எதை நியாயம்னு நான் நினைச்சனோ அது மத்தவங்க மனசுக்கு அநியாயமா படுது. குற்றத்துக்கு ஒரே வர்ணமும் நியாயத்துக்கு பல வர்ணமும் இருக்கும்னு நான் நினைக்கலையே. சட்டத்துக்கு நான் ஏமாறி பட்டம் கட்டுனேன், ஆனா ஆனா தர்மம் என்ன ஏமாறியாக்க பாக்குதே. என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இது மாதிரி விஷயம்லாம் நம்ம பேபிக்கு பிடிக்கிறது இல்லை, அதனாலதான் சொல்லி கடித மாதிரி உருமுது. நீங்க யாரு பாக்கணும்? அரே ரங்கநாதன் நம்ம போய் சொல்லாம விட்டு விட்டான், அவரைத்தான் பாக்கணும். ரங்கநாதன் உள்ள இருக்கிறான். பிபி என்ன மேனி, ஆள போதே கீழே வந்துட்டே. யார் மேனி? நல்லா இருக்கடா, என் கடை உள்ளே பூந்துகிட்டு என்னைய யாருன்னு கேக்குறியா? நீ யாரு? என்ன போட்டா எப்படி தெரியுது? நல்ல ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மைக்கு தாடி மீச ஒட்டி வேஷம் போட்ட மாதிரி. வேஷம் சைபங்கி பச்சா. நம்ம சுலைமான் ஹோட்டல் மேல இருந்து வரோம். மேல இருந்தேன் மாடி மேல ரூம். இங்க வேண்டாம். ஆமா இங்க ரங்கநாதன் சார் இருக்கு. அவன் விவசாயம் கட்டவன், செத்து போனவனுக்குலாம் சார் பட்டம் போடுறான். பூட்டா செத்து பூட்டாளா? ஐயோ லட்சத்தை இனிமே நான் யார்கிட்ட கொடுக்கறது? ஆச்சரியமா இருக்க, இதெல்லாம் எங்க அண்ணா எங்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணன் நம்பிக்கையுள்ள ஃப்ராடு, ஒரே குடும்பத்துக்குள்ள சந்தேகப்படுறேன். இந்த கை மேல நம்ம பணம் கொடுக்கறான், பிசினஸ் முடிஞ்சு போச்சு. ரெண்டு உங்க கையிலேயே வைக்கணுமா? எங்க எடுறா பணத்தை கொண்டாரு கல்லு. ஐயோ பணம் பணம் புரியண்டா, லபாலபா நடிச்சுக்கிறேன். கல்லு கொண்டாரே கெட்டாலும் எங்க அண்ணன் உதவி பண்ணாரு எனக்கு. என்ன பாண்ட வயிறோ பிபி? சைத்தாங்கா பச்சா, கண்ணாடி கல்ல கையில குடுத்துட்டு இது வைரம்னு சொல்றேன். நீ எப்படி இருந்தாலும் பிபி பரவாயில்ல, நல்ல புத்தாலியான பிபி. இதாமா இதா சத்தியமா இந்த வைரம் பிபி. நோட்டு இதா புடி. உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் கேட்கணும். என்ன? உங்க அண்ணன் கிட்ட ஒரு ராஜ வைரம் இருக்குதாம. அதெல்லாம் பத்தி பேசாது, அது வாங்க சக்தி உனக்கு கிடையாது. நாளைக்கு சுல்தான் பாய் கப்பல் மேல வராரு. அடியான் சுல்தான் எனக்கு மேல இருக்கிற முதலாளி. உனக்கு மேல ஒருத்தர், நமக்கு மேல எல்லாம் இருக்கிறாரு, அதுக்கு கீழே சுல்தான் பாய் இருக்கிறாரு, அவருக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு மத்தியில நீ வியாபாரம் பண்ற. நீ என்ன பண்ற? நாளைக்கு சுலைமான் ஹோட்டல் மேல வந்து பணம் கொடுத்து நான் உங்ககிட்ட வயிறை வாங்குறேன். புரியுதா? தாஜ் வயிறு. ஆமா வா, அந்த ஆள் வந்த உடனே சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இப்போ நம்ம
பிபி மேல போறான். கார் கொண்டாடலையா? அரே பிபி மேல கார் மேல போறான். எப்படியா போ? வேலை இல்லை.
இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். அண்ணன் தான் கொலை செஞ்சதுன்னு அங்க சொல்ல போறீங்களா? பைத்தியக்காரி, நான் சொன்னா நம்புறது யாரு? மூளை உள்ளவன் நினைச்சா முயலுக்கு மூணு காலு தானே சாதிக்க முடியும். இப்ப நான் தான் குற்றவாளி. அண்ணன் செஞ்ச கொலைக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறதா? அப்படியே சொல்றேன், என் தாப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். சாக்கடை ஓரத்துல பிறந்த தென்ன கசக்கிற காய் கொடுக்கும்னு சொன்னா யார் நம்புவா? அத இப்படி கேளு பிரேமா, தேர விழுந்த தேங்கா உபயோகமாகுமா? என் தாப்பா செய்தது தப்புதான், அதுக்காக நான் தூக்குமடை ஏறவும் தயாரா இருக்கேன். பிரேமா, உங்க அண்ணா வாழணும்னா நான் சாகத்தாகும். நான் வர்றேன். பாஸ்கர், அழுகி போன புண்ணுக்கு பழகி போன கண்ணு கண்ணீர் வடிக்கலாம், ஆனா அது மட்டும் மருந்தாகாது. நீ தொட்டு பழகின தோஷத்துக்காக வேண்டி என் தங்கச்சி அழுது தவிக்கலாம், ஆனா அந்த தவிப்பு மட்டுமே உன்னை காப்பாத்துற கவச்சமாக தடா. வகையாளி குடும்பத்தை அடியோட அடிக்கிறதா என்னுடைய லட்சியம்? பழி வாங்குற வெறி எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா? நீங்க குறுக்க வந்து விழுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் எதிர்பார்த்தேன்டா, நீ இப்படி ஒரு முடிவுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழி வாங்குற மனசு ரத்த நினைப்புல தான்டா ஆலையும். சாக போற உன் தாய்க்கு ஒரே ஒரு பாஸ்கரனையும் பிரேமாவையும் வாழ்வடும், அவங்களையும் கொண்டாதடா. பழிக்கு பழிங்கிறது தெய்வத்தோட ஆயுதம், அத மனுஷன் சொல்றது தவறுடா, தவறு. முருகா, எடுத்தவன் ஒரு நாள் அதே கத்தியாலேயே மடிவான். உன்னை ஒருவன் முருகன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மருகன்னத்தை காட்டு. உன் கண்ணில் விழுந்து கிடக்கும் உத்தரத்தை மறந்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் கிடக்கும் துரும்பை எடுக்க துடிக்காதே. பலாத்காரமும் பழிவெறியும் மனிதனை விட்டு என்று ஒழிகிறதோ அன்றுதான் உண்மையான ராமராஜ்யம் உருவாகும். கொலைக்கு கொலை, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி என்பது பகுத்தறிவில்லாத மிருகங்களின் கோஷமாயிருக்கலாம், என்றுமே அது மனிதனின் லட்சியமாகாது. தம்பி, வன்முறை செயல்க வளர்ந்தால் உலகத்தில் அருளொழுக்கம் மறைந்துவிடும். மாற்றார் தோட்டத்து வல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பெருநோக்கினை நீ பெற வேண்டும். சோதனைகள் ஆயிரம் வந்தாலும் சிந்தனையிலிருந்து மனிதன் தடம் புரளுவது தவறு தம்பி.
தவறு. வழிவாங்கிற வெறி என் கண்ண மறைச்சு அறிவு மயக்கி வீடாத சோகத்துக்கு நாளாக்கிவிட்டேன். போதும் எனக்கு இந்த தண்டனையே போதும். ஆடின நாடகத்துக்கும் போட்ட வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீ என்னடா சொல்ற முருகா? அந்த படம் ஏது விளை பண்ண உனக்கு? ஏதுடா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச படம். நீ போய் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வா. விடிஞ்சா கோயில்ல கல்யாணம். பிரேமாவுக்கா மாப்பிள்ள யாரு? பாஸ்கர். பாஸ்கரா? அட பாவி, சட்டப்படி இப்ப அவர் குற்றவாளிங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும். இப்ப தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும். பகிரங்கமா இந்த கல்யாணம் நடந்தா போலீஸ் வந்து அவனை கைது செய்யும் உனக்கு தெரியும்ல? தெரியும். அதத்தான் நான் எதிர்பார்க்கறேன். முருகா, இந்த முருகனை பத்தி இப்ப தெரியாது, பிறகுதான் தெரிஞ்சிருக்கேன். ஐ டோன்ட் லைக் யா சீனியர் அண்ட் ஜூனியர், எனி கிளாட் நியூஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. செப்பி சிங்காரத்து வீட்டுல எங்க ரெண்டு வீண் போகல. ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம். உண்மையா? ஆமா. ரங்கநாதனை கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கர். அதுதான் கிடையாது, கிழக்கூத்தாடி முருகன். முருகனா? அதுதான் உண்மை. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அவன் கொலை செஞ்ச கத்தியில மறுபாதி எங்கிட்ட. பாருங்க, மன்னிக்கணும், உடனே வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. வெரி குட். ஆரம்பத்திலிருந்தே முருகன் ஒரு அப்பாவையா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். என்னோட யோகம் சரியா போயிடுச்சு. ஒரு உண்மையை காப்பாத்த உதவுல உங்களுக்கு என்னோட கங்கராச்சுலேஷன். மேடம், உண்மை நமக்கு மட்டும் தெரிஞ்சா போறாது, அது இன்னும் காப்பாத்தப்படல. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது விடுஞ்சா பிரேமாவுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம். இந்த விஷயம் எப்படியும் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ண போறாரு. பிளீஸ், நீங்க தான் காப்பாத்தணும். அப்படியா? சரி, நான் இப்பவே இன்ஸ்பெக்டர் சந்திக்கிறேன். நீங்க ஏறு வண்டியில. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நான் வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுவேன். ஓகே, கம் ஆன். சீக்கிரம், எப்படியும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாஸ்கர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். தாலி கட்டுறதை பத்தி நமக்கு என்ன சார் கவலை? அரெஸ்ட் பண்ண வேண்டியதான் நம்ம கடமை. கடமைதான் இருந்தாலும் ஒரு பெண்ணு கழுத்துல தாலி ஏறின உடனேயே தட்டி பறிக்கிறத விட ஆரம்பத்திலேயே தடுத்தது திட்டா. அந்த பொண்ணுக்கு மறுவாழ்க்கையாவது கிடைக்குமில்ல? வாஸ்தவம் தான் சார், அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? என்னையா செய்யறது, இந்த காக்கி உடைக்குள்ளரையும் மனசாட்சி ஒண்ணு இருக்க. ஆல் ரைட், கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நாம ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். குயிக் குயிக் குயிக். என்ன போயிட்டாரா? தெரிஞ்சு கைது செய்வதற்காக வர்றாங்க.
அம்மா, உயிர் பிரியிற நேரத்துல உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டம்மா, நிறைவேற்றிட்டேன். வாங்க முருகா, இப்ப நான் ஒரு பெரிய குற்றவாளியை தேடி வந்திருக்கேன். நீங்க எதுக்காக வந்தா இந்த கவலை இல்ல. முதல்ல என் தங்கச்சியை மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த பாஸ்கரை கைது செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். இருக்கட்டுமே, எதுக்காக இருந்தா என்ன? இன்ஸ்பெக்டர், பலிபீடத்தில் நிற்கிற கோழி தலைமையில மஞ்சள் தண்ணீரை தெளிக்கிறது நம்முடைய பழக்கம் தான். தயவு செய்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆத்தியம்மா, பாதையை மறைச்சவரையே ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டேன். அண்ணே கவலைப்படாதம்மா, கல்யாணம் அன்னைக்கே சோதனை வந்துருச்சேன்னு சோர்ந்து போகாத. இந்த நாட்டில் பிறந்த எல்லா பெண்களுக்குமே தலையெழுத்து இதுதான். தாலி கழுத்துல ஏறின அன்னைக்கே சுமையும் கூட சேர்ந்தே வந்துரும்மா. பிராணகாரத்தில் பிறந்த சாவித்திரிக்கு கூட இப்படித்தான் கஷ்டம் வந்தது. அன்னைக்கு ஏமன், இன்னைக்கு இன்ஸ்பெக்டர், இவ்வளவுதான் வித்தியாசம். அண்ணே முருகா, பாஸ்கர் ஒரு பயங்கர கொலை குற்றவாளி, அவரை கைது செய்யறதா என்னுடைய கடமை. உங்க கடமைக்கு நான் குறுக்க நிக்கல, ஆனா குற்றவாளி யாருங்கிறதா என்னுடைய கேள்வி. தங்கச்சி பேசாம, இது சட்டத்துக்கு நியாயத்துக்கு நடக்கிற போராட்டம். ஆமா, மனுஷம் படைச்ச சட்டத்துக்கு நான் கோமாளி பட்டம் கட்டுனேன். ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கானே, விடுவானா? பாசத்தை மையமா வச்சு ஒரு தங்கச்சியும் படைச்சு அவ மனசுலயும் சில ஆசைகளை வச்சு என்ன சோதனையில கொண்டு வந்து நிறுத்திட்டானே. பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சொல்றதெல்லாம் என் தாய்மலானே உண்மை. குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் அப்பாவி வேஷம் போட்டேன். மறுபடியும் இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சத்தியத்தின் முதுகுல இருந்து பேசுறேன். 20 வருஷங்களுக்கு முன்னால ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இதோ நிக்கிறானே என் தங்கச்சி புருஷன், இவனுடைய தகப்பன் சதி செஞ்சு என் கண் முன்னாலேயே எங்க அப்பாவை கொலை செய்யற காட்சியை நானே நேரில் பார்த்தேன். அதுக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்காகத்தான் அதே குற்றத்தை நானும் செய்தேன். ஆனா கையில கத்தி எடுக்கிறதுக்கு முன்னால தெய்வம்ங்கிற ஒரு சக்தி மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு உண்மையை மறந்துட்டேன் இன்ஸ்பெக்டர். முருகா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறத சிங்காரத்தை கைது செய்து ராஜபைரா எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க, அப்ப புரியும். அதுக்கு அவசியமே இல்லை. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த நல்லவன் துடிப்புல நியாயம் இருக்குது. இவ்வளவு குடும்பத்துக்கு காரணம் எங்க அப்பனும் பாஸ்கருடைய அப்பாவும் தாங்க. எஸ், 10% கரெக்ட். முருகன் சொல்றதெல்லாம் உண்மைதான். மரத்தை வெட்டணுங்கிறதுக்காக நுனிக்கலையில உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்ட திட்டம் போட்ட புத்திசாலிதான் இந்த முருகன். உண்மைதான், எவனோ ஒரு கோணங்கி புலி வருது புலி வருதுன்னு ஊரையே ஏமாத்தினானா? ஆனா உண்மையிலேயே புலி வந்தப்ப அவனை காப்பாத்த யாருமே இல்லையா? இப்ப என் நிலைமை அப்படித்தான் ஆயிப்போச்சு. பழிக்கு பழி வாங்கணுங்கிற வெறி உணர்ச்சியால பாஸ்கர் குடும்பத்தை அழிக்க நினைச்சேன். ஆனா பகைவனுடைய உயிருக்கு வயிறையாயிருந்த அதே கத்தி என்னை பெத்து வளர்த்த என் தாயின் உயிரை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்ச தவற உணர்ந்தேன். நான் தாங்க குற்றவாளி, என்ன கைது செய்யுங்க, என் தங்கச்சியை மாப்பிளையும் வாழ விடுங்க. இன்ஸ்பெக்டர், மனுஷன் மிருகமாகறதும் தெய்வமாகறதும் நெருக்கடினாலதான். ஆனா நல்லவனுக்கு வர்ற நெருக்கடி நல்லதே செய்யும். அதுக்கு உதாரணம் தான் முருகன். அவர் சொல்றதெல்லாம் உண்மை. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சிங்காரத்தைய விசாரிச்சு பார்க்கலாம். உண்மைதான் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன வேணா தண்டிக்கலாம், என்னுடைய சுவாபத்தை மட்டும் உங்களால தண்டிக்க முடியாது. என் மாதிரி குணம் உள்ளவங்க நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குது. நீ ஒரு அற்புதமான மனுஷன். வெற்றியின் ரகசியம், நியாயத்தின் ஜீவன் உனக்கு நல்லா புரியுது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, வளர்ந்த முறை, நீ செய்த காரியம் எல்லாமே உன்னை குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்குமே நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லவே மாட்டேன். போயிட்டு வாங்க. இப்படி ஒரு அண்ணன் கூட பிறந்தவங்கிறதைய மறந்துட்டு நீ நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். வர்றம்மா. அண்ணே முருகா,
உலகம் தெரிஞ்சவ ஒரு உத்தமரை தான் காதலிச்சேங்கிற பெருமை எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. நீங்க எப்ப திரும்பி வந்தாலும் உங்களை போலவே வைராகியத்தோட நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.